ஓகே இந்த பாடல நம்ம பாடும் பொழுது நம்ம எழுந்த நின்று குடும்பமா அந்த பாடல பாடுவோம் ஒப்பு கொடுத்து நம்ம பாடுவோம் இங்க பாருங்க நிறைய பேர் இந்த மாதிரி பாக்கியம் இல்ல குடும்பமா இந்த சர்ச்சல உட்கார பாக்கியம் நிறைய பேருக்கு இல்ல ஸ்டெலா நீ இப்படி வந்துரு சாரா அப்படி போய் உன் புடிச்ச எங்க சாரா நீ அங்க உட்கார்ந்து இருக்கீங்க வா இங்க வா நீங்க வா நீ அங்க உட்காருவ நீங்க வா முதல்ல உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் நான் கூப்பிடுறேன் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணன்றீங்க புருஷனுக்கு ஜெபம் பண்ணன்றீங்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கும்போது ஓகே இங்க பாருங்க நம்ம சாதாரணமா நம்ம நினைச்சுக்கிறோம் இத ஆனா எத்தனை பேருக்கு சபையா குடும்பமா சபைக்கு போற ஒரு பாக்கியம் இல்ல உட்காருமா எஸ் சார் எத்தனை பேருக்கு சபையா குடும்பத்துக்கு போறதுக்கு ஒரு பாக்கியம் இல்ல ஏங்கறாங்க என் புருஷன் சபைக்கு வந்திருந்தார் வரல என் பிள்ளைங்க சின்ன வயசுல வந்தாங்க இப்ப வரல என் பொண்டாடிக்கு எத்தனையோ வருஷம் ஆண்டவரை பத்தி சொல்றேன் ஆனா இன்னும் அவன் வரமாட்டேன்றான் ஆனா உங்களுக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அதை நீங்க என்ன பண்ணணும் கட்டி காக்கணும் ஃப்ரெண்டுங்களோட உட்காருது ஓகே ஆனா இன்னைக்கு ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன் பட் முக்கியமா நல்லது நீங்க குடும்பமா உட்காரும்போது குடும்பமா உட்காரும்போது உங்களுக்கு டவுட் இருந்தா பைபிளை பேரிட்டுறது ஏன் நான் வந்து நீங்க ஃபேமிலியா சினிமா தியேட்டர்ல ஒன்னா உட்காந்தீங்க சொல்லுங்க ஏதாவது காரணம் எங்க எல்லாரும் சினிமா தியேட்டர் போயிருக்கிறீங்க நான் கூட போயிருக்கிறேன் சும்மா நடிக்காதீங்க போகும் பொழுது பொண்டாடி தனியா விட்டு நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்களா பிளாக்லாவது டிக்கெட் வாங்கி ரெண்டு டிக்கெட் ஒரே ரோல வாங்குவீங்க 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் கொடுத்து வாங்கினா கூட ஒரே ரோல தனித்தனியா உட்கார மாட்டீங்கயே இல்லை யோசிக்க வேண்டிய காரணம் என்ன ஏன் சில பேர் சொல்றாங்க சிஸ்டர் இருட்டில் என் பொண்டாட்டி மேலே யாராவது கை வச்சிருவாங்க அதுதான் ஆ ஆ சொல்லுங்க அப்படின்னு பண்றீங்க ஆனா சர்ச்சில் பாஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லும் போது பொண்டாட்டிக்கு சில நேரத்தில் புரியாம இருக்கும் புருஷனுக்கு புரியாம இருக்கும் பிள்ளைங்களுக்கு புரியாம ஃபேமிலியா உட்காந்துங்கன்னா டிசைட் பண்ணலாம்ல ஏன் வசனம் தேடும் போது சில நேரத்தில் புருஷன் நல்லா டக்குன்னு வசனம் தேடுவார் அப்ப ஏன் அந்த சர்ச்சில் வரமாட்டேன் ஏன்னா அந்த இன்பம் அந்த சினிமா கொடுக்குற இன்பம் சந்தோஷம் ஒரு பாயிண்ட் கூட விடுறா ஏன் என்னடி சொன்னாவன் காதலி சரியா உருளடி அப்படின்னு கேக்குறீங்களே அது ஏங்க சர்ச்சில் நடக்க மாட்டேங்குது அது இது என்ன புரியாத பிடிக்காத வார்த்தைகளா இதெல்லாம் மிஸ் பண்ணா பரவாயில்ல அந்த டைலாக் மிஸ் பண்ணிட்டா என்ன சும்மா பஞ்சா கொடுத்தான் பாரு விட்டேன் நான் ஆனா இது அதை அவர் பார்த்துக்கலாம் அதுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இதுக்கு நம்ம என்ன பண்ணல கொடுக்கல த ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் அவங்க ஜெபிக்கிற ஒன்று கூடி ஜெபிக்கிற குடும்பம் தான் எப்பவுமே ஒன்று கூடி இருக்கும் ஓகே இந்த பாடல ஃபாதர் பர்க்மேன்ஸ் பாடியிருக்காரு நம்ம பாடலாமா நம்ம எல்லாம் கையை பிடிச்சி குடும்பமா கையை பிடிச்சி அர்ப்பணித்து இந்த பாடலை பாடலாமா தேங்க்யூ கார் பிரதர் நீ கொஞ்சம் முன்னால் வாங்க நாம பாடுறதுக்காக துடிச்சுன்னு இருக்கிறா ஊழியத்தில் நீங்களும் வந்து பங்கெடுங்க நீ பின்னால இருக்கிறதுனால அவ மைக்கு மைக்கு முக்கியமா இப்ப புருஷன் முக்கியமான்னு தவிச்சுன்னு இருக்கிறான் ஓகே கைகளை பிடித்து நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரே அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்கய்யா எத்தனை பேர் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல டைவோர்ஸ் ஆயிருக்கு தெரியுமா ரெண்டு பிள்ளைங்க பெற்றிருப்பாங்க ஒரு பிள்ளை அப்பா கிட்ட ஒரு பிள்ளை அம்மா கிட்ட ஆனா நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சு குடும்பமா உங்களை வச்சிருக்கா பாக்கியம் அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் யோசுவா அந்த வார்த்தையை சொல்றாரு யோசுவோட புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு பின்பாக யோசுவா என்ற ஒரு தலைவரை எழுப்பி அந்த தலைவருக்கு சொல்றாரு மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் மோசையோடு நான் வழி நடத்தி ஜனங்களை கொண்டு வந்தது போல உன்னையும் நான் வழி நடத்துவேன் அதிசய அற்புதங்களை செய்வேன் சொல்லி ஆபிரகாம் காலத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்த உன் கண்கள் ஏறெடுத்து பாருங்க அவ்வளோ தூரம் உன் கண்கள் எவ்வளோ தூரம் பார்க்குதோ அவ்வளோ தூரம் உனக்கு நான் இடத்தை தருவேன் என்று அப்போ வாக்கு கொடுத்த தேவன்
அதே தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய சந்ததி 420 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க, அப்புறம் வெளியில வருவாங்கன்னு. இது மோசேயின் காலத்துல நடந்து மோசே கொண்டு வந்து வனாந்திர பார்டர் வரைக்கும் வராரு. ஆனா மோசே செய்த ஒரு தவறால அவர் வந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள கால் வைக்க முடியாத அளவுக்கு யோசுவா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. அப்ப யோசுவா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்குள்ள அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, வர வழியில அநேக வேற நாட்டு சேர்ந்தவர்கள், கலாச்சாரம் சேர்ந்தவர்கள், வேற தேவர்களை வணங்கினவர்களை. நீ ஏன் உக்காந்து இருக்கிற? டேய் எந்திர, உங்க அப்பா தாமா எங்க எந்திர உக்காரு. அந்த தேவர்களை வணங்கினவர்களுடைய பழக்க வழக்கத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கை கொண்டுட்டாங்க. அது பண்ணதுனால கடைசியில் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து எல்லாம் பண்ணி இப்ப செட்டில் ஆக போறாங்க. ஆனா செட்டில் ஆகுற நேரத்துல ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அவங்களை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஆண்டவர் வந்து அந்த செங்கடல்ல அடுத்த வாட்டி நீ அம்மா அப்பெல்லாம் கூட்டிட்டு வானா, அப்ப நீயோ குடும்பமா உட்காரலாம், உட்காரச்சலாம், டிஸ்டர்ப் பண்ணாத உட்காரு. இப்ப எல்லாம் என்ன கவனிங்க, அந்த செங்கடலை தாண்டி இல்ல எகிப்துல செய்த அற்புதங்களா கண்டவங்களா செத்துட்டாங்க. அந்த தலைமுறை வந்தாங்க, அப்ப செங்கடலை தாண்டி வந்ததுல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் வாக்கு தத்தம் பண்ண தேசத்துக்குள்ள கால் வச்சாங்க. மற்றவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அந்த தேசத்துல அந்த வனாந்தர வழியில இந்த 40 வருஷங்கள் கடந்து வந்து புது தலைமுறை பிறந்தவங்க தான் வந்தாங்க. அப்ப அந்த புது தலைமுறை வந்து அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பார்க்கல, பார்க்காததுனால அவங்களுக்கு அந்த ருசி தெரியாது. இப்ப யோசுவா கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சாகிறதுக்கு முன்னால யோசுவா கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. இதை நம்ம செய்தியில நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப என் செய்தியுடைய தலைப்புக்கு நான் மீண்டும் வரேன், ஏன்னா அதுலதான் திருப்பி முடிக்க போறேன். என் செய்தியுடைய தலைப்பு, நீங்க கிறிஸ்தவனா? பாஸ்டர்மா, வேற யாராவது இந்த கேள்வியை கேட்டா நியாயம், எங்களை பத்தி தெரிஞ்சு ஞானஸ்தானம் கொடுத்தது நீங்க தான், பேர் வச்சது நீங்க தான். சில பேர் சொல்லுவாங்க, நான் வேஷ்டி கட்டின்னு வந்தேன், எங்களுக்கு பேண்ட்டு போட்டு சொல்லி கொடுத்தது கூட நீங்க தான், இன்னைக்கு என்ன வந்து கிறிஸ்டியனான்னு கேக்குறீங்க? ஒரு காரணத்துக்காக கேட்கிறேன், யாராவது உங்களை நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க. எதை வச்சு ஆமான்னு சொல்லுவீங்க? அடுத்த கேள்வி, நிறைய பேர் சொல்ற பாக்குறத பார்த்தா இல்லைன்னு சொல்லுவீங்க, பரவாயில்ல இல்லையான்னு சொல்லுங்கன்னா நல்லது. இப்ப ஆமான்னு சொன்னீங்க, ஒருவேளை ஆமான்னு சொன்னீங்கன்னா எதை வைத்து நீ கிறிஸ்தவன் சொல்லுவீங்க? இங்க எல்லாருக்கும் நல்லா காது கேக்குதா? உங்க சாட்சியை வச்சு சொல்லுவீங்க. ஓகே, ஓகே, பின்பற்றுகிறோம். ஓகே, வெரி குட். நம்ம சபை ஆளுங்க கொஞ்சம் தேறிட்டாங்க, ஏன்னா போதிக்கிறவர் நல்லவராக இருக்கிறாரு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் பேர் கிறிஸ்தபருங்க, அதுதான் நான் கிறிஸ்டியன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கினேனோ அன்னையிலேருந்து விட வெள்ளப்படவை தான், அதான் கிறிஸ்டியன். சில பேர் சொல்லுவாங்க, நகைலாம் நான் கைட்டிட்டேங்க, அதான் கிறிஸ்டியன். இதெல்லாம் வேஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிறிஸ்டியன்னா யாருங்க? எல்லாரும் மதம் மாற்றி கிறிஸ்டியன் ஆக்குறீங்களான்னு கேட்குறாங்களே, கிறிஸ்டியன்னா என்னன்னு அவங்களே கேளு. சரி, பைபிளில் கிறிஸ்டியன் என்ற ஒரு வார்த்தை இருக்குதாங்க, இது கிறிஸ்டியனுடைய புக்கு தானே சொல்கிறோம், இந்த பைபிளில் கிறிஸ்டியன் என்ற ஒரு வார்த்தை இருக்குதா? ஏசப்பா வந்து 33 வருஷம் அந்த பூமியில் வாழ்ந்தார் சரீர பிரகாரமாக, எப்பயாச்சும் அவர் வாயை திறந்து கிறிஸ்டியன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரா? பழைய ஏற்பாட்டில் அவர் தகப்பனாக இருந்து பரலோகத்திலேருந்து பேசினார் ஜனங்கக்கிட்ட. அப்போ எப்பயாச்சும் கிறிஸ்டியன் பற்றி ஏதாவது சொன்னாரா? கிறிஸ்டியன் என்ற வார்த்தை சொல்லி கிறிஸ்டியனா நீங்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னாரா? செத்து மறைச்சு 3rd நாள் உயிரோடு எழும்பி பரலோகம் போயிட்டு ஆவியானவர், இப்போ அவர் தான் ஆவியானவர் மூலியமாக நமக்கு ஊழியம் செய்கிறார். ஸோ ஆவியானவர் நம்மளை உணர்த்தி அந்த வார்த்தை கிறிஸ்டியன்னு எப்பயாவது சொல்லியிருக்கிறாரா? சிஸ்டர் என்ன சிஸ்டர் குண்டு தூக்கி போடுறீங்க இன்னைக்கு? அப்போஸ்தலர் 11:26 வசனம் படிப்போம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அவர்கள்னா ஆதி இது விசுவாசிகள் சீஷர். இப்போ அந்த வசனத்தை நல்லா பாருங்க, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளை வந்து நிறைய பேர் தேவையில்லாத கேள்வி கேட்குறாங்க, இன்னும் எல்லாரையும் கிறிஸ்டியனா மாத்திரியா?
நீனா கிறிஸ்டியன் ஆயிட்டியா? நீனா கிறிஸ்டியன்ல போய் விழுந்துட்டியா? கேட்டிருக்காங்களா? கிறிஸ்டியன்ல விழுந்துட்டோமா? அதுக்கு நான் என்ன கேள்வி பதில் படிமா. அவர்கள் 78வது பக்கம் கடைசி வசனம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். சபை என்ற வார்த்தைங்க பாத்தீங்கன்னா கூடுகை. நீங்க கிராமத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நான் சபையில சொன்னாங்க அப்படின்வாங்க. பொண்ணு பார்த்த சபையில ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சபை வந்து சர்ச்சு கிடையாது, அது என்னது? கூடுகை. ஓகே, சோ இங்க ஆதியிலே அந்த சபையில கூடுனா எல்லாம் ஒன்னா கூடி என்ன பண்ணாங்க? போதிக்க ஆரம்பிச்சாங்க. படிமா. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கப்பட்டது. They were given a name. நா இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா they were called, அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள். கிரேக்க மொழியில அந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா கிறிஸ்தோஸ். கிறிஸ்தோஸ் அப்படின்னு சொன்னா கிரைஸ்ட், அபிஷேகம் பெற்றவர். அப்ப ஏன் இவர் அவங்களை பார்த்து அப்படி சொல்றாங்க? இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதுக்கு சமமான ஒரு வார்த்தை என்னன்னா அல்லேலூயா கும்பல். இல்ல இயேசு வரா வாண்டாமா? இயேசு, நான் வந்து மணிவாக்கத்துல அனை வருஷத்துக்கு முன்பாக அங்க சிறுவர் ஊழியம் பண்ணுவேன். மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அந்த ஒரு புளிய மரம், நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த மரத்து அடியில உட்காந்து நான் சண்டே ஸ்கூல் நடத்துவேன். அப்ப நான் அந்த உள்ள போனாலுமே ஏசு அக்கா வந்துட்டாங்க, ஏசு அக்கா வந்துட்டாங்கன்னு வாங்க, ஏசு அக்கா. ஏன்னா நான் ஏசு பத்தி சொல்ல போறேன். அப்படிதான் ஒரு இந்த பிள்ளைங்க கிண்டலுக்காக சொல்ல, ஆனா அவங்க வந்து என்னை எந்த அடையாளத்துக்காக சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பைபிள்ல அந்தியோக் என்ற ஒரு இடத்துல கிண்டலுக்காக சொல்றாங்க, வந்துட்டான்டா கிறிஸ்து. ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் என்னது? கிறிஸ்து வந்தார், கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து வந்து அபிஷேகம் பெற்றார், கிறிஸ்து வந்து நமக்காக செத்தார், நமக்காக உயிரோடு எழுப்புறார், கிறிஸ்து மீனு, கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்றாங்க. அவங்க வாழ்க்கை முறைய மாறிடுச்சு. அவங்க அந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஐயர் மாதிரி, சட்டம் அந்த ஆச்சாரியம் அதெல்லாம் பயங்கரமாக கட்டுப்பாடுகளும் இருக்கிறவங்க. இப்படிதான் கை கழுவணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் பண்ணணும். சுத்தத்துக்காக கை கழுவ மாட்டாங்க, சாங்கியத்துக்காக கை கழுவாங்க. அப்படிப்பட்ட சாங்கியத்துல இருந்தவங்க வாழ்க்கையே இப்ப மாறிடுச்சு. இப்ப சுத்தமா இல்லையா இருக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கைய நோக்கத்துக்காக செய்யறாங்க, அன்பு காட்டுறாங்க, நேசிக்கிறாங்க. அந்த காலத்துல கழுத ஒண்ணு ஏதாவது கிணத்துல வந்து ஓய்வு நாள் விழுந்தா எடுத்துருவாங்க, ஆனா மனுஷன் விழுந்தானா எடுக்க மாட்டான். என்ன சொல்லிட்டுவா? இன்னைக்கு ஓய்வு நாள் வேலை செய்யக்கூடாதுன்னு. ஆனா இப்ப அப்படி கிடையாது, இன்னைக்கு மனுஷன் விழுந்தால ஓடி போய் தூக்கி எடுக்கிறான், ஏன்னா அன்பு நாள. அதனால இவங்க வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கிண்டலா ஒரு அடையாள பேர் கொடுத்தாங்க, என்னது? கிறிஸ்து. கிறிஸ்து அவன், இது மதம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீ கிறிஸ்துவ மதத்துல சேரல, நீ கிறிஸ்துவை போல் மாறிட்ட. எப்படி மாறின? உள்ளத்துல ஆண்டவர் மாற்றினார். இது மனுஷன் மாற்ற முடியாது, உன் பாஸ்டர் மாற்ற முடியாது. உன் பாஸ்டர் மாற்ற நினைச்சார்னா எப்படி இருக்கும் கதைனா, ஒரு முட்டை எடுத்து வெளியிலேருந்து நம்ம தட்டி தட்டி குஞ்சு பொறிச்சிருச்சான்னு பார்க்குற மாதிரி கதை. வெளியிலேருந்து முட்டையை தட்டினீங்கன்னா உயிர் என்ன ஆகிடும்? செத்துடும். தானாக ஒரு நேரம் வரும், அந்த முட்டை உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த கோழி குஞ்சியை தட்டி வெளியில் உடச்சி வெளியில் வந்தால் தான் உயிர் இருக்கும். நம்மளே வெளியிலேருந்து தட்டினோம்னா என்ன ஆகிடும்? பணம் தான் வரும், நாத்தம் அடித்த முட்டையாக மாறும். அதே தான் நம்ம செய்ய பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணோம்? மனுஷனை கொண்டு வந்து இனிமேல் வெள்ள சாரி தான் கட்டணும்னா, இனிமேல் பொட்டெல்லாம் போடக்கூடாதுன்னா, இனிமேல் மஞ்சளை பூசக்கூடாதுன்னா, தாலி அவுத்துரு, வீட்டில் போய் புருஷன் கிட்ட உதவாங்க, என்னடி முண்டாச்சியான்னு, நான் எப்படி செத்தேன்னு அவன் கேட்க. இதெல்லாம் மதம் பண்ற வேலை. ஆனா கிறிஸ்து என்ன பண்ற தெரியுமா? நீ உள்ளற்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளத்துல வந்து உன் சுவாபத்தை மாற்றுகிறார். இனி நீ தாலி சேன் ரங்கத்தில் போட்டாலும் சரி போடலன்னு சொல்ல அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அதுதான் உன் லட்சியம் கிடையாது. அழகாக இருந்தால் போட்டுக்கோ, ரொம்ப அசிங்கமாக இருந்தால் எடுத்துரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் காட். இதுக்கும் மதத்துக்கும் இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆதி திருச்சபையில் இந்த இயேசுவை பின்பற்றவங்களுக்கு என்னங்க பேர்? சீஷர்கள். அவங்க எப்படி அழைக்கப்பட்டவர்கள்? சீஷர்கள். உங்களை யாராவது கேட்டால் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லணும்? நான் இயேசுடைய சீஷர். சீஷர்னா என்ன தெரியுமா? அந்த அந்த போதகர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதன்படி நான் வாழ்வேன், போதகர் எப்படி வாழுகிறாரோ அதன்படி நான் வாழ்வேன். குருகுலம்னு ஒன்று பக்கத்தில் இருக்குது ஒரு ஸ்கூல்,
குருகுலம்னா என்ன தெரியுமா, அந்த குரு கூட இருந்து சீஷர்கள்லாம் கூட இருந்து அவர் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடணும், அவர் கூட போகணும், அவர் கூட வந்து ஆற்றுல போய் குளிக்கணும், ஆற்றுல நடந்து போகும்போதே அவர் வந்து சொல்லி கொடுப்பார், குளிச்சுட்டு வரும்பொழுதே அவர் பாடத்தை சொல்லி கொடுப்பார், வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்து சொல்லி கொடுப்பார், மார்க்ஸுக்காக சொல்லி கொடுக்க மாட்டார், வாழ்க்கைக்காக சொல்லி கொடுப்பார். அதுதான் சீஷத்துவம், அதுதான் குருகுலம். இந்த குருகுலம் அப்படி கிடையாது. அப்போ ஆதி திருச்சபையில நம்மள மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன பேரு, சீஷர்கள். அப்போ ஒரு சீஷன் எப்படி இருக்கணும், ஆண்டவரை போல குருவை போல இருக்கணும். குரு என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டு சுத்தி நிறுறாரு, குரு என்ன உன நகையெல்லாம் கைட்டு சொன்னாரு, பொண்ணும் வெள்ளியும் நிறைந்த சீமானாய் உன்னை மாற்றுவன்னு சொல்றாரு. ஓகே, சோ இதுக்கும் அதுக்கும் குழப்பிக்காதீங்க, இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்துவை போல என் வாழ்க்கை மாறணும். இப்ப அடுத்த கேள்வி, நான் உண்மையா கிறிஸ்துவ போல வாழுறேனா? கிறிஸ்தவத்துக்கு நான் அடையாளம் சொன்னேன், யாராவது உன கேட்டா கிறிஸ்டியனா, இல்லைங்க நான் ஏசப்பாவுடைய சீஷர்னு சொல்லு, அது என்ன அதை புதுசா சொல்றீங்கன்னு வாங்க. ஏசு என்னை என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆனா உன் சர்டிபிகேட்ல மதம் என்னன்னு கேக்குறாங்க, மதவாதிகளுக்கு நான் கிறிஸ்டியன் தான் எழுதணும், அது எழுதிட்டேன். வேணா உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தா இந்து கூட எழுதிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என் சர்டிபிகேட்டை பார்த்து தான் ஆண்டவர் என்னை பரலோகத்தில் என்ன பண்ண மாட்டார், சேர்க்க மாட்டார். என் பேர் வேணா நீங்களே மாற்றிங்க, முன்சாமின்னு வச்சுக்கோ, என் பேர் சாம் தான், ஆனால் நீ முன்சாமின்னு வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என் உள்ளத்தில், என் பேச்சியில், என் நடக்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவோடைய காரியங்களை தான் நான் காட்டுவேன். இப்போ நம்ம ஆதிக்கு போவோம். இது ஆதியில் எப்படிங்க ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, இது புதிய ஏற்பாடு. ஓகே, ஆதியில் எப்படி ஆரம்பிச்சது, ஆண்டவர் வந்து மனுஷன் பாவம் பண்ணும் பொழுது இந்த பூமிக்கு ஆண்டவர் வரணும், இந்த பூமிக்கு வந்து மனுஷனை மீட்கணும். இதுதான் கதை, இந்த பைபிளே இந்த கதை தான். மனிதன் பாவத்தில் விழுந்த மனிதன், பாவியாக இருக்கிற ஒரு மனிதனை மீட்ட ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த கதை தான் இந்த கதை. இது ஒரே ஒரு கதை தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாவம் நடந்தது, அதுக்கப்புறம் பாவம் நடந்த நாள்ல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை அவளுடைய வித்து நசக்கும், நீ அவனுடைய குதுக்காலை பிடிப்பாய். அதுதான் ஆரம்பிச்ச கதை. அதோட தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசிகள் ஒவ்வொரு வாட்டி வந்து சொல்றாங்க, இவ் வருவார் வருவார் வருவார், ஜாக்கிரியதர் வருவார், அதெல்லாம் வருவார் வருவார்னு சொல்லி கடைசியில யோவான் ஸ்தானகர் சொல்லிட்டார், வந்துட்டார், நான் வழியை ஆயத்தப்படுத்துறேன். கடைசியில் அவர் வந்துட்டாரு, வந்த வேலையை முடிச்சாரு, போயிட்டாரு, போனவரை சொன்னார் நான் மீண்டும் வருவேன். இவ்வளோதாங்க அந்த கதையை. இதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ நான் மதத்தை மாத்திரையே இல்லைங்க, யார் மதத்தையும் நான் மாற்றலை, யாருக்கிட்டையும் நான் சர்டிஃபிகேட் எடுத்தேன். ஆனால் நம்ம ஜனங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, சும்மா நாலு பேர் வந்து கும்பல் ஆவும்னு கத்தனா, ஏன்னா கத்தனவன் தான் ரொம்ப அவன் தான் வல்லமை வாழ்ந்தவன், அவன் கத்திட்டானா அவன் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு ஜனங்க நம்பிடுவாங்கன்னு அவனுக்கு பண்ணுறானுங்க. ஆனால் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதிலை சொல்ல முடியும், அதாவது கற்றுக்கணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் சொல்லலாம். இப்போ ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வரணும், பூமிக்கு வரத்துக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், அந்த மனிதனை ஒரு கோத்திரமாய் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார், அந்த கோத்திரத்தை ஒரு தேசமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தெரிந்து, ஆண்டவர் வந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் 18:17 19 நம்ம பார்ப்போம். 19 ஆதி ஆகமம் 18:19 ஏன் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் தான் கேள்வி. போதமா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னவைகளை தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்னால் வருகிற தன் வீட்டாருக்கும் என்ன பண்ணுவாரா, படிமா, நீர் நீதியையும் நியாயத்தையும் தேர்ந்து கட்டளையிடுவார். அதுதான் அவரை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த பாயிண்ட் நல்லா பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டது காரணம், அவர் பெரிய ஜாதிக்கார் இல்லை, அவர் பெரிய பணக்கார் இல்லை, ஞானி இல்லை, நம்மளை விட விசேஷித்த ஆள் கிடையாது, அவரு புறஜாதி மகன், கண்ணிலையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருந்த ஒரு மகன். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளத்தில் பார்த்தாரு, அவர் கீழ்ப்படுகிற ஒரு மகன், நான் சொல்ற காரியத்தை செய்வார். ஆண்கள் எல்லாம் கவனிங்க, இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சொல்றாரு, நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு 12 வசனத்தில் இப்போ கூட லிடியாமா அந்த வசனத்தை குறிப்பிட்டு
பாஸ்டருக்கு வாக்குத்தத்தமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உனக்குள்ளே தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு மனிதனை வைத்து ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தினாலதான் இன்னைக்கு நம்மளும் ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி ஆவிக்குரிய பிள்ளைங்க நம்ம சொல்றோம். இஸ்ரவேல் தேசம் சொல்லுது, நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைங்க சரீர பிரகாரமா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு இஸ்ரவேல். சின்ன ஒரு ஊடு, தமிழ்நாடை விட சின்னதுன்னு நினைக்கிறேன், ஆனா யாராலையும் அந்த தேசத்து மேல கை வைக்க முடியல. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது. செழிப்பான ஒரு பூமி, ஞானமுள்ள ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த காரணம், ஒரே ஒரு காரணம் சொல்றேன், மெயின் காரணம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை நான் தெரிந்து கொண்ட நோக்கம் அவர் பிள்ளைகளுக்கும், தகப்பன்மார் கணவர்மார் எல்லாம் கவுனிங்க, தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டார் அனைவருக்கும் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய சட்டங்களையும் நான் சொல்லித்தர் அவர் சொல்லி கொடுப்பார். எத்தனை அப்பாங்க இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு வாடா பைபிள் படிக்கலாம்னு சொல்றீங்க? இப்போ நான் பைபிளை பத்தி பேசுறேன், இப்போ உங்ககிட்ட பேசுறேன், பைபிளை பத்தி உங்ககிட்ட நான் பேசுறேன். தகப்பனுடைய வேலை பிள்ளைகளை உட்கார வச்சு பைபிள், சிஸ்டர் டைம் இல்லை சிஸ்டர், 24 மணி நேரத்தில் என்னங்க பண்றீங்க? அது எவ்வளோ வேலை இருக்குது. ஏங்க உங்க டைமே அவர் கையில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்க டைமை மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டாருன்னா என்ன ஆகும்? நீங்க சங்குதான் ஊதுவாங்க. அது ஊதுறதுக்கு முன்னால அவர் முன்னால போய் நின்று கணக்கு கொடுக்கறதுக்கு முன்னால நீ என்ன பண்ண? 30 வருஷம் உனக்கு கொடுத்தனே, 60 வருஷம் உனக்கு கொடுத்தனே, 70 வருஷம் உனக்கு கொடுத்தனே, பேர் மட்டும் கிறிஸ்து தாஸ்ன்னு வச்சுக்கிற, ஜெபமணின்னு வச்சுக்கின, நீ என்ன பண்ண? உன் வீட்டுல உன் பிள்ளைகளை நடத்தினியா? நீ ஆவிக்குரியவர்களை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவை ஏத்துக்கணீங்க, ஆண்டவரை பத்தி உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? நீங்க பைபிள் படிச்சிருந்த உங்க பிள்ளைங்க பார்த்துருக்கிறாங்களா? இல்லைங்க, நான் எனக்கு பைபிள் படிக்கவே டைம் இல்லை. அப்ப நீ எப்படி கிறிஸ்டியன் சொல்லுவேன்? எதை வச்சு நீ சொல்ற கிறிஸ்டியன்? ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாம் ஆதியாகமம் 13:18 வசனம். குடியிருந்து கட்டினார். போதுமா? ஆபிரகாம் ஒரு கூடாரவாசி. யோசுவா காலம் வரைக்கும் நான் சொன்னேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்பவுமே நாடோடிகளா இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருந்தாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருக்கிறாங்க, அந்த கூடாரத்தை எடுத்து போவாங்க. ஆனா ஆபிரகாமுடைய வேலை போய் ஒரு இடத்த சமபூமியை பார்த்தார், நல்ல பசும் புல். ஏன்னா கானான் ஊர் வந்து மலை தேசம், ஆடு மேய்க்கிறவனுக்கு மலை தேசத்துல போய் என்ன வேலை? அவருக்கு சமபூமி வேணும், புல் வேணும். அதனால இந்த இடத்துல புல்லெல்லாம் காலியான உடனே வேற ஊருக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது ஆண்டவர் இங்க ஆபிரகாம் கிட்ட பேசுற இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு தனியா போறார். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்ற, நீ வா, நான் உன்னை எடுத்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லி அந்த இடத்தை அந்த காட்டும் பொழுது, அந்த இடத்துக்கு போன உடனே என்ன பண்றாரு ஆபிரகாம்? இப்ப வசனம் படிச்சோமே, பலிபிடத்தை கட்டினார். அது எதுக்கு சமம் தெரியுமா? முதல்ல உட்காந்து தேவனை ஆராதிச்சாங்க, ஆண்டவரே பத்திரமா எங்களை கொண்டு வந்தீங்களையா, ஆண்டவரே அருமையான ஒரு பூமி எனக்கு காட்டினீங்களையா, ஆண்டவரே நாங்க அந்த ஊர்ல இருந்து வரும்போது 100 ஆடுதான் இருந்தது, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1000 ஆடு ஆயிடுச்சு, இப்போ இந்த பூமி என்னை ஆசீர்வதிக்க போறீங்களே அப்படின்னு சொல்லி அங்க பலிபிடத்தை கட்டி பலி கொடுத்து அவங்களுடைய முழு குடும்பத்தை அங்க நிக்க வச்சு ஆண்டவரை ஆராதிக்கிறது மூலியமாய் அவங்களுக்கு காட்டின காரியம் எக்ஸாம்பிள் எடுத்து காட்டினாது. முதல் நேரம், முதல் வேலை, முதல் காரியம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நீங்க எத்தனை நாட்கள் சர்ச்சுக்கு வரீங்க ஒரு மாசத்துல? சிஸ்டர் டைம் கட்சா மாசத்துல ஒரு வண்ணால் எத்தனை மணி நேரம் நீங்க சர்ச்சில் இருக்கிறீங்க? 7 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்ச, 9:30 மணிக்கு போலாம், என்ன அவசரம் இரு? முதல் இடம், முதல் பங்கு, முதல் டைம் ஆபிரகாம் யாருக்கு கொடுக்கிறாரு? ஆண்டவருக்கு. அவரு காட்டின சாட்சி தாங்க அது.
இன்னை வரைக்கும் ஒரு யூதன் ஒரு மனிதனுக்கு முன்பாக வணங்க மாட்டான். அதனால தான் இன்னும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்காம அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா யெகோவா தேவன் தான், அது எப்படி அவங்களால நம்ப முடியல. அவங்க மனக்கண்கள் இன்னும் அந்த மதத்திலேயே இருக்குது, அப்படியே இருக்குது அவங்களுக்கு. அவங்க வெளியில வரல, ஓகே, அந்த வைராக்கியம். ஆனா கிறிஸ்தவ குடும்பம் நமக்கு என்ன பண்றோம், காலையில எழுந்தோன்னு கடகடா நேரம் ஸ்டவ்வுக்கு போனோமா, பத்து வச்சோமா, தீய போட்டோமா, சுத்தனை வச்சோமா, போட்டோமா, சாப்பாடு கட்டணுமா, வீட்டு வேலை காமிச்சோமா, கடகடகடகடகன்னு மண்டி ஓடுது. சாயந்தரம் வந்தோடனே திரும்பி எல்லாத்து போட்டு திருப்பி வச்ச சாமான் கா அப்படி எப்படி பண்ணி 11 மணிக்கு படுத்தானே, ஜீசஸ் தேங்க்யூ லார்ட், அப்போ கூட சொல்வீங்களான்னு தெரில, சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. எப்படிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்? நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வதியும்னு கேட்க முடியும்? எதை வச்சு கேட்க முடியும்? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆக்கிட்டோம் தெரியுமா? இந்த மினிஸ்டருங்களாம் போவாங்க தெரியுமா, கார்ல பார்த்துருக்குறீங்களா? அப்போ பிளாக் கேட்ஸ், பாடி கார்ட்ஸ் எல்லாம் போவாங்க. எப்படி போவாங்க? இவங்க ராஜா மாதிரி ஒரு பெரிய கார்ல உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த பிளாக் கேட்ஸ், இந்த காவல்காரர்கள் அந்த காருக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ ஓடுவாங்க, இல்லை கார்ல தொங்கின்னு இருப்பாங்க. எதுக்கு? அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க. யாராவது சுட்டா கூட முதல்ல இவன் மேலதான் படணும், மினிஸ்டர் மேல படக்கூடாது. அந்த மாதிரி ஆண்டவர் ஆக்கிட்டோம். ஆண்டவரே, நான் போகிற ராஜா, இப்போ என் முன்னால் வாங்க, நான் போகிற பாதை வந்து நல்லா ஆசீர்வதிங்க. அந்த மேனேஜர் கடுமையானவன், அந்த கல்லான இருதயத்தை எடுத்து நல்ல சதியான இருதயத்தை தா, பிஸ்னஸ் ஆசீர்வதியும் இப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம காவல்காரனாக மாற்றிட்டோம். ஆண்டவரை நம்ம பிஸ்னஸ் பார்ட்னரை, அது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சொல்ல முடியாது, திருமூலம் செய்கிற பார்ட்னராக மாற்றிட்டோம். ஆண்டவரே, அவன் எவ்வளோ அந்த இடகுடமாக கேட்பான் கேள்வி, அது நம்ம வாயை நீங்கள் தான் குழப்பி கிழப்பி இப்படியெல்லாம் அவருக்கு நம்ம வழி சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என் ஆசீர்வதின் என்ன தைரியத்துல நம்ம கேட்கிறோம் இல்ல? கிருபை என்ற அந்த வார்த்தை கிறிஸ்தவங்களை மாதிரி தவறான விதத்துல பயன்படுத்துறவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா மற்ற மதத்துல அந்த வார்த்தை இல்ல, கிருபை என்ற வார்த்தை. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்னா நீதி, நியாய தீர்ப்பு, அதுதான் இருக்குது. ஆனால் இங்கே கிறிஸ்தவர்களுக்கு கிருபை என்ற வார்த்தையினால நம்ம இயேசு கிறிஸ்துவ அன்பை ரொம்ப எதுலையுமே ஒரு முதல் தடம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஆர்சி பொண்ணாக இருக்கும் பொழுது என் பக்கத்தில் எல்லாம் சிஎஸ்ஐ ஆளுங்களாக இருக்கும்போது காலையில் எழுந்து குடும்பமாக ஆராதிப்பாங்க ஆண்டவரை. அந்த ஒரு பாக்கியம் இன்னும் வராதா அப்படின்னு நிறைய நேரத்தில் ஏங்கி இருக்கிறேன். சர்ச்சில்னா காலையிலே ஒரு வசனம் இருக்கும், காலையிலே ஒரு ஜபம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது இல்லை. ஒரு காரணம் அதுக்காக என்ன தெரியுமா, மற்ற மதத்துலேருந்து இதில் வந்ததுனால அந்த மத பழக்கம்லாம் இன்னும் அப்படியே இதில் ஊறி இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு அவங்க யாருன்ற அந்த காரியமே அவங்க மறந்துட்டாங்க. எதுக்காக இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோன்ற காரணமே மறந்துட்டோம். கர்த்தர் நம்மளை உருவாக்கின நோக்கம் முதல் முதல்ல அவரோடு தொடர்பு கொள்ள, அவரோட பேச. கிறிஸ்டியன் குடும்பம்னா உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜபம் யாராவது பக்கத்து வீட்டில் கேட்குறாங்களா? அந்த சத்தம் குடும்பமா நீங்க பைபிளை வாசிக்கிறது பக்கத்துல வீட்டுல கேக்குறாங்களா? உங்க பிள்ளைங்க நீங்க பைபிள் படிக்கிறத பாக்குறாங்களா? எனக்கு பைபிள் படிக்க தெரியல சிஸ்டர், சூப்பர் சூப்பர் சாக்கு. எனக்கு படிக்க தெரியலன்னு ரேஷன் கார்டு இது வரைக்கும் யாராவது வாங்காம இருக்கிறீங்களா? கேஸ் வாங்காம இருக்கிறீங்களா? ஏங்க 60 வயசு ஆயிடுச்சுன்னா பென்ஷன் வாங்காம என்னால நடக்க முடியலன்னு வாங்காம இருக்கிறீங்களா? எனக்கு டைம் இல்லை அதனால தான் லேட்டாக போகிறேன்னு ஏதாச்சும் ஒரு இடம் நீங்கள் லேட்டாக போகிற இடத்த சொல்லுங்கள். எனக்கு எங்கேயாவது நீங்கள் லேட்டாக போகிற இடம், ஹாஸ்பிட்டல், 5 மணி அப்பாயின்மெண்ட்னா 4 மணிக்கு நிற்கிறீங்க, ரேஷன் கடை காலையில் 9 மணிக்கு திறப்பான்னா 8 மணிக்கு நிற்கிறீங்க, தண்ணி லாரி வந்துடுச்சுன்னா பஸ்ஸில் நிற்கிறீங்க. அப்போ எப்படிங்க சபைக்கு மட்டும் இஷ்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஆனால் இதுதான் வழக்கமாக போயிடுச்சுன்னா எப்படி? ஹவு கேன் யூ? அப்போ நீ எப்படி சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? மற்றவங்க உலகத்தார் பார்க்கும் பொழுது நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க? கடைசியில் வச்சுருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு என் வருமானம், செகண்ட் என் குடும்பம், மூணு என் பிள்ளைங்க, இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் டைம் இருந்தால் ஆண்டவருக்கு பின்னால் உட்காராங்க. ஒரு உண்மையான கதையை படித்தேன், உண்மையான சம்பவம் நடந்தது. வாலிப பிள்ளைங்க, இந்த அம்மா வந்து ரொம்ப ஜெபிக்கிற ஒரு அம்மா, நல்லா தேவனுக்கு பயப்படுற ஒரு கிறிஸ்துவ அம்மா. அவள் பிள்ளை வந்து, பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட திடீர்னு காரில் ஏதோ வெளியில் ஒரு ஜாலியாக சுற்ற போகிறான். அவங்க அம்மா ஓடி வந்து சொல்கிறாங்க, அம்மா ஜவம் பண்ணிட்டு போமா அப்படின்னு. அது சொல்லப்ப டைம் இல்லை ஜவம் பண்ணலாம், ஏசு வேணா வந்து டிக்கியில் உட்காந்துக்கிட்டு எங்களை பார்த்துக்க சொல்லு
அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டாங்க. போகிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட், கார் நொறுங்கிடுச்சு. அந்த அந்த இடத்துல ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டு போலீஸ்காரங்களாம் அப்படியே தேடுறாங்க அந்த இதெல்லாம், அந்த எடுக்கிறாங்க அந்த காரில் எப்படி இன்னங்கன்னா கிடைக்கும்னு தேடும்பொழுது டிக்கியில் ஒரு கிரேட்டில் ஃபுல்லாக, கிரேட்னா முட்டை ட்ரேயில், அதில் வந்து ஒரு டசன் முட்டை வச்சுருக்கிறாங்க. ஒரு முட்டை கூட உடையலை. ஆனால் கார் நொறுங்கிட்டு இருக்குது, நாலு பேர் ஸ்பாட்டில் அவுட்டு, எலும்புலாம் உடஞ்சி போய், முட்டை ஏன் உடையலை சொல்லுங்கள், சொல்லுங்களேன். கதை சொன்னேன், கடவுளுக்கு வேணா பின்னால் டிக்கியில் இயேசு உட்கார சொன்னால, அந்த இயேசு உட்காந்து அந்த முட்டையை காப்பாற்றினார். நான் ஒரு சில நேரத்தில் விளையாட்டுத்தனமாக நம்ம சொல்கிறோங்க, டைட்டானிக் கப்பல் செஞ்சு அவர் சொன்னார், யார் வேணா கடவுளே இந்த கப்பலை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு. ஃபஸ்ட்டு ட்ராவல் அவுட்டு கப்பல். கத்தர்கிட்ட விளையாடாதீங்க. நான் கிறிஸ்டியன்னா எந்த விதத்தில் கிறிஸ்தவன், ஏசையா 8:18 ஏசையா சொல்கிறாரு, இதோ ஆண்டவரே நானும் நீர் கொடுத்த பிள்ளைகளும் உமக்காக இந்த தேசத்தில் அடையாளங்களுக்காக அற்புதங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் பண்ணுறேன். இந்த அறிக்கை நான் ஒவ்வொரு நாளும் எழுந்த சொல்ல, ஆண்டவரே நானும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை இந்தியாவில் அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே என் பிள்ளைங்க எங்கே வேலை செய்கிறாங்க, எந்த ஸ்கூலில் இருந்து எந்த காலேஜில் உனக்காக சாட்சியாக பயன்படுத்துன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏசியா சொன்ன ஜபம் இது. படிமா, ஏசியா சொன்ன அறிக்கை. ஏசியா 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இருக்கிறோம். நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, ஆண்டவரே என் பிள்ளைகள், என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் உமக்காக, அவங்க அடையாளத்துக்காக, அற்புதங்களுக்காக இருக்கணும். ஆண்டவர் பாருங்கள், யாத்திராகமம் 12:5 படிக்கலாம், 4:5. மோசேக்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யாத்திராகமம் 12:2 புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 12:4-5. ஒரு வீட்டில் இருக்கிறவர் பாருங்க, ஒரு குடும்பத்தை பற்றி சொல்றாரு. ஒரு இப்போ வந்து அவங்கள விடுதலை செஞ்சு பாவத்திலேருந்து எகிப்திலேருந்து விடுதலை செஞ்சு கொண்டு வர போறாரு ஆண்டவர். அவங்க கொண்டு வரதுக்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுக்குறாரு. படிமா, ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து போதமா, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதுமாய் இருக்கணும். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக உன் குடும்பத்தை நான் மீட்டு போறேன், ஆனால் உங்கள் மேலே ஒரு அடையாளம் இருக்கணும், நீ தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி மீட்டுறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு ஆட்டுக்குட்டியை உன் வீட்டுக்கு எடுத்துக்கோ, அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டணும், அதெல்லாம் நீங்கள் அப்புறமா படிச்சுக்கோங்க. அந்த ரத்தத்தை எடுத்து உன்னுடைய வாசஸ்தலத்தில் வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த சங்கார தூதன் வரும்பொழுது உன் வீட்டுக்குள்ளே வராதபடி போயிடுவான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். மோசே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை உன் வீட்டுக்கு, நீ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புத்தகம் 10:25 சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன பண்ணக்கூடாதா? சபை கூடுதலை விட்டு விடாத படிக்கே. அப்ப புதிய ஏற்பாட்டில் அதுக்கு என்னங்க அர்த்தம்? உன்னுடைய குடும்பத்துல எல்லாம் பாருங்க, அந்த வசனம் வரலன்னு கூட பரவாயில்ல, அப்புறம் எழுதிக்கோங்க. எபிரேயர் 10:25 பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி குடும்பத்துக்காக மோசே கொண்டு வந்தாரு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை ஆட்டுக்குட்டி கிட்ட கொண்டு வா. ஆட்டுக்குட்டி யாரு? பழுதற்ற ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. குடும்பத்தை கொண்டு வா. அவர் பிரசன்னத்துல கொண்டு வரமா? அவனை கூப்பிட்டான், அவன் வரல, போட்டோம். அவனை சாப்பிட சொன்ன சாப்பிடலன்னு விட்டுருவீங்களா? எங்க 5 மாசம் குழந்தை சாப்பிடலனாலும் விடமாட்டீங்க, 5 வயசு குழந்தை சாப்பிடலனாலும் விடமாட்டீங்க, 25 வயசு எருமாடு வீட்டில் இருந்துக்கின்னு இருந்தா கூட அது சாப்பிடலன்னா என்ன பண்ண மாட்டீங்க, விடுவீங்களா? எங்க உண்மையா பேசுறேங்க, நானும் ஒரு தாய் தான், விடுவீங்களா? நீ சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன், போ. சாப்பிடணும், சாப்பிட மாட்டீங்க, உட்காந்து இருப்பீங்க. அந்த சாப்பாடு இன்னைக்கு இப்படி போகுது, நாளைக்கு இப்படி வந்துட போகுது, அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஆனால் உன் பிள்ளையுடைய ஆத்மா நித்திய நித்திக்கும் ஒரு இடத்துல வாழணுமே, அதை பற்றி நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்கிற?
என்ன தீர்மானம் எடுத்து நம்ம எல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள். உன் பிள்ளை ஒரு தப்பான வழியில போகுது, தப்பான ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எப்படியாவது கெட்டக்கிட்டு போட்டோம், அவன் இந்த பையனை லவ் பண்ணுறா, கல்யாணம் பண்ணி போட்டோம், ஓடி போட்டோம், சாவட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்களா? அடிச்சு திருத்தியாவது என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அந்த புள்ள கெட்ட வார்த்தை வாழ்க்கையில போயிடுவா, அவ வாழ்க்கை நாசமா போயிடும்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? அவங்க பாசத்தால அடிக்கிறீங்க தெரியல, கோபத்தால இல்ல, அவளுக்கு புரியல. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை உன் புள்ள நரகத்தை நோக்கி போகுது, அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்துருக்கிறீங்க? ஜெபிக்கிறீங்களா? வேத வாசிக்கிறீங்களா? கழுதி அழுது இருக்கிறீங்களா? அவன் பார்த்துருக்கான், எங்க அம்மா என்ன அப்பப்பா அழுகுறாங்க, கழுதி கதறி அழுகுறாங்க எனக்காக, பார்த்துருக்குறாங்களா? உபவாசம் பண்றத பார்த்துருக்குறாங்களா? என் புள்ள என் புருஷனுடைய ரட்சிப்புக்காக. ஹவு கேன் வி பி சோ ஸ்லாக்? எவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக நம்மளால எப்படி இருக்க முடியும்? அவன் சம்பாதிச்சத்தை எத்தனை வந்தால் எத்தனை வந்து வீட்டில் வச்சுக்கிறீங்க, சோறு ஆக்குறீங்க, தின்றீங்க. ஆனால் அவன் செத்தா எங்கே போவான் தெரியுமா? நரகத்துக்கு போவான். அதை பற்றி கவலைப்படுறீங்களா? சொன்ன சிஸ்டர் கேட்கல. சரி கேட்கல, நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், ஏதாவது பண்ணும். உனக்கு தெரியும் உன் பிள்ளைகிட்ட, உன் புருஷங்கிட்ட, உங்க பொண்ணாண்டைகிட்ட, மற்றவங்கிட்ட ஒரு பொருளை வாங்கணும்னா, ஒரு காரியத்தை நடக்கணும்னா என்னென்ன செஞ்சா அந்த காரியத்தை அவன் செய்வான்னு உங்களுக்கு தெரியும். அது ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செய்ய மாட்டேன்றீங்க? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியல, யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. சர்ச்சுக்கு போனோமா, கர்த்தரோனை ஆசீர்வாதிப்பாருன்னு சொல்லி அமைச்சிட்டோம்னா ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ரியாலிட்டி உண்மை தத்துவத்தை நம்ம எல்லாம் பேசணும்னா கோவம் வந்துடும். இந்த சர்ச்சைக்கு போக கூடாது, ரொம்ப நோண்டுறாங்க அவங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க வந்து என்னுடைய ஆவிக்குரிய தாய் எங்க பாஸ்டர் வைஃப் ரொம்ப கடினமா இருப்பாங்க, கோபக்காரியா இருப்பாங்க, அப்படியெல்லாம் சொல்லி பரலோகம் போனா ரொம்ப நல்லது. ஆனா அவர் ரொம்ப நல்லவங்க, எப்பவுமே சிரிப்பாங்க, பார்த்தவொடனே பேசுவாங்க, நல்லா பேசு அப்படின்னு சொல்லி நறுக்கிறது போறது எனக்கும் வேஸ்ட்டு, உங்களுக்கும் வேஸ்ட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் குடும்பத்தை, அதனால தான் ஆண்டவர் சொல்றேன், ஆபிரகாமை நான் தெரிந்து கொண்டேன், என் வார்த்தையை என் தன் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேர். நான் வீட்டார்னா என்ன தெரியுமா? அந்த காலத்தில் வீட்டார்னா அவங்க வேலைக்காரங்க, அவங்க ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களோட நிலத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒரு வி ஆர் இன் எமர்ஜென்சி லைன், எப்படி எங்கே இருக்கிறோம்னா எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற மாதிரி. எப்போது எந்த நிமிஷத்தாவது இப்போ பேசும்போது கூட எக்கால சத்தம் கேட்கப்படும், ஐயோ என் தம்பி பரலோகம் வரமாட்டானே, என் புருஷன் நரகத்துக்கு போயிடுவானே, அந்த மாதிரி ஒரு ஏர்ஜென்சியில் வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பார். ஆனால் இன்னும் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி கல்யாணம் பண்ணோம், எப்படி பிள்ளைக்கு படிப்பு வைக்கணும், இதிலே நம்ம காலத்தை ஓட்டிடுறோம். அது பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்லுங்க, ஆனால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சமாவது நீங்கள் கொடுங்க. கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் நமக்கு. சங்கீதம் 107:41 பாருங்க. சங்கீதம் 107:41 அருமையான ஒரு வாசிப்பு. ஆ திருப்பி படிமா, நான் கவனிக்கல. ஆ எளியவனையோ புழுதிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார், அவருடைய வம்சங்களை மந்தைகளை போல. மந்தைனா என்ன தெரியுமா? அந்த மந்தை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும், அந்த மந்தைக்கு ஒரு மேய்ப்பு இருக்கும், அந்த மேய்ப்பர் அதுக்கு ஏற்ற நேரத்துல சாப்பாடு கொடுக்கும். அந்த மாதிரி உன் பிள்ளைகளை ஆண்டவர் வச்சுப்பார, ஒரு மந்தைய மாதிரி வச்சு ஏற்ற நேரத்துல எல்லாம் கொடுப்பார, பாதுகாப்பாராம். அங்க இங்க தெரியாதுங்க, ஆடு இல்லாத மேய்ப்பர் இல்லாத ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க மேய்ஞ்சு இருக்கும். அந்த தெரு நாய் பார்த்தீங்கன்னா அங்கங்க மேய்ஞ்சிடும், ஆனால் வீட்டு நாய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு புரிகிற மாதிரி சொன்னால், உன் பிள்ளைங்களை உன் குடும்பத்தை வீட்டு நாய் மாதிரி, வீட்டில் செல்ல நாய் மாதிரி வச்சுப்பார், தெரு நாய் மாதிரி ரோட்டில் விட்டுற மாட்டார். ஏன்னா ஆடு மாடெல்லாம் இப்போ நமக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்பவுமே தினைக்கும் பார்க்கறது நாய் தான். உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை உன் வம்சத்தை எப்படி வச்சிருப்பாரா? செல்ல நாய்க்குட்டி மாதிரி வச்சிருப்பார் வீட்லேயே. அதுக்கு தனியாக கட்டலை, அதுக்கு தனியாக சாப்பாடு, அதுக்கு வந்து தெரு சாப்பாடெல்லாம் ஐயோ மிச்சம் மீதியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது ஸ்பெஷல். அப்படி உன் பிள்ளைகளை உன் வம்சத்தை ஆண்டவர் வச்சுப்பார். எப்போ தெரியுமா? அந்த புழுதியிலேருந்து உன தூக்கி எடுப்பார். சில பேர் அப்படி இருக்கிறீங்க, இங்கே நான் கேள்வி சாட்சி கேட்டனா சொல்லுவீங்க, ஆமாங்க ஒன்றுமே இல்லை, புழுதியில் நான் இருந்தேன், ஆண்டவர் தூக்கி எடுத்து என்ன பெரிய வம்சமாக என்னை இன்னைக்கு மாற்றினார்னா, காரணம் நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தாய். நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலன்னா
ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் உலகம் சொல்ற மாதிரி கிறிஸ்டியன்னும் சொல்லிக்க முடியாது, ஆண்டவர் சொல்ற மாதிரி சீஷியன்னும் சொல்ல முடியாது. ஆண்டவர் கிட்ட போய் நின்னு ஆண்டவர் என்னை ஆசீர்வதி என்று சொல்லி அதிகாரத்தோட நம்மளால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஸோ என்னுடைய ஜபம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையை மாற்றலாம். முதல் காரியத்தை முதல்ல வச்சுக்கலாம், மேக் த ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். உன்னுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு, பைபிளுக்கு, குடும்பமாக ஜெபிக்கிறது, குடும்பமாக வேதம் வாசிக்கிறது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஆரம்பி, அரை மணி நேரம் வச்சுக்கோ பிஃபோர் இட் இஸ் டூ லேட். ரொம்ப லேட் ஆகிட்டு பிறகு அப்போ தேடாது, கை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் படுக்கும் போது அப்போ தேடாது, மூச்சு ஆன்னு இருக்கும்போது தேடாது. இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது, அருமையான குடும்பம் இருக்கும்பொழுது இப்போதை செய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம தைரியமாக உலகத்துக்கு சொல்லலாம், நான் தேவனுடைய கிறிஸ்து, நான் வந்து ஒரு சீஷன். உலகத்துக்கு நீங்கள் சொல்லலைனா கூட உலகம் சொல்லோ, கிறிஸ்டியன் குடும்பம்டா ஏ 6 மணி ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு சத்தம் கேட்கும் பாரு அவங்க பாடுற சத்தம் அப்படின்னு அவங்க சொல்லணும் உங்களுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அந்த வீடு பூட்டின்னு தான் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையா கிளம்பிடுவாங்க குடும்பமாக, அவங்க சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண்பதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் புதிய அறிவிப்புகளை பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.